ஹேமஸ் லாங்குவேஜ் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எட்டாம் வகுப்புல முதல் பருவத்தில் இருக்க தமிழ் மொழி வாழ்த்து அதனோட புக் பேக் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மதிப்பீடு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஒன்று மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் ஆன்சர் வைப்பு மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் வைப்பு இரண்டு என்றென்றும் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆன்சர் என்று கூட்டல் என்றும் என்றென்றும் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்று கூட்டல் என்றும் மூன்று வானம் அளந்தது எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆன்சர் வானம் கூட்டல் அளந்தது வானம் அளந்தது எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வானம் கூட்டல் அளந்தது நான்கு அறிந்தது கூட்டல் அனைத்தும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஆன்சர் அறிந்ததனைத்தும் அறிந்தது கூட்டல் அனைத்தும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் அறிந்ததனைத்தும் ஐந்து வானம் கூட்டல் அறிந்த என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஆன்சர் வானம் அறிந்த வானம் கூட்டல் அறிந்த என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வானம் அறிந்த ஆறு தமிழ் மொழி வாழ்த்து இப்பாடலில் இடம்பெற்றுள்ள மோனை சொற்களை எடுத்தெழுதுக ஆன்சர் வாழ்க வாணமலந்த, வாழிய வாழ்க எங்கள் என்றென்றும் வன்மொழி வளர்மொழி இதில் வந்து முதல் எழுத்து ஒன்றி வருது அதனால முதல் எழுத்து அண்டர்லைன் குருவினா, ஒன்று தமிழ் எங்கு புகழ் கொண்டு வாழ்கிறது ஆன்சர் ஏழு கடல்களால் சூழப்பட்ட நிலப்பகுதி முழுவதும் தன் இலக்கிய மனத்தை பரவ செய்து புகழ் கொண்டு வாழ்கிறது இரண்டு தமிழ் எவற்றை அறிந்து வளர்கிறது அன்சர் தமிழ்மொழி வானமரை உள்ளடங்கியுள்ள எல்லா பொருண்மைகளையும் அறிந்து மேன்மேலும் வளர்கிறது சிறுவினா ஒன்று தமிழ் மொழியை வாழ்த்தி பாரதியார் கூறும் கருத்துக்களை எழுதுக எல்லா காலத்திலும் நிலை பெற்று தமிழை வாழ்க எல்லாவற்றையும் அறிந்துரைக்கும் தமிழே வாழ்க ஏழு கடல்களால் சூழப்பட்ட நிலம் முழுவதும் புகழ் கொண்ட தமிழே வாழ்க உலகம் உள்ள வரையிலும் தமிழே வாழ்க எங்கும் உள்ள அறியாமை இருள் நீங்கட்டும் தமிழ் உயர்வுற்று உலகம் முழுதும் சிறப்படைக பொருந்தாத பழங்கருத்தால் உண்டாகும் துன்பங்கள் நீங்கி தமிழ்நாடு ஒளிரட்டும் என்றென்றும் தமிழே வாழ்க வானம் வரையுள்ள எல்லா பொருட்களின் தன்மையை அறிந்து வளரும் தமிழே வாழ்க அடுத்ததா சிந்தனை வினா பாரதியார் தமிழை வன்மொழி என்று அழைக்க காரணம் என்ன ஆன்சர் நமது தாய்மொழி தமிழ் இதன் சிறப்புகள் பல இம்மொழி வரலாற்று தொன்மை பண்பாட்டு வளம் சொல்வளம் கருத்து வளம் ஆகியவற்றால் ஓங்கி உயர்ந்துள்ளது அழியாத மொழியாக சிதையாத மொழியாக அன்று முதல் இன்று வரை ஒரே நிலையில் உயிர்ப்புடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரே மொழி நம் மொழிதான் இத்தகைய வளமிக்க மொழியாக விளங்குவதனால்தான் பாரதியார் தமிழை வன்மொழி என்று அழைக்கிறார்